வேலூரில் சலவன்பேட்டையில் அதிமுக மற்றும் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. முகாமினை அமைச்சர் வீரமணி தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் வீரமணி தெரிவித்துள்ளார். துபாயிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பயணிகளிடம் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது தஞ்சையைச் சேர்ந்த செந்தமிழ் கேள்வி என்ற பயணி தனது ஹேண்ட்பேக்கில் மறைத்து வைத்திருந்த சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க வளையல்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாவட்டத்தில் தமிழ் மாநில நாயுடையின் மாநில தலைவர் லயன் என் கிருஷ்ணமூர்த்தியின் 49வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அந்த பேரவை நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாநில இணை தலைவர் சீனிவாசன், மாநில இணை செயலாளர் சங்கர் ராமானுஜம், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சிவராமன், வடமதுரை ஒன்றிய செயலாளர் கண்ணன், பொருளாளர் ரவி, மாவட்ட இளைஞரணி தலைவர் பொட்டு சதீஷ்குமார், நகர இளைஞரணி தலைவர் கண்ணன், இளைஞரணி நகர செயலாளர் வீரகுமார், இன போராளி சபாஸ் நாயுடு, பொறுப்பாளர்கள் மணிகண்டன், துறைபாண்டி, வினோத், முகேஷ், மனோகர் உள்ளிட்ட அந்த அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி கோடை விழாவுடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுலா அலுவலர் உமாதேவி அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் சுரேந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.